சமாரியா. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. சமாரியா நாட்டின் வழியாய் இயேசு கிறிஸ்து சமாரியாவில் ஊழியம் செய்கிறார். சமாரியர்கள் ஓரளவு யூதர்களை போன்றவர்கள். தங்களுடைய இரத்தத்திலும் மார்க்க உபதேசங்களிலும் அவர்கள் யூதர்களைப் போலவே இருப்பார்கள். இவர்களும் இஸ்ரவேலின் தேவனையே ஆராதிக்கிறார்கள். ஆனால் தங்கள் தேவனை இவர்கள் எருசலேமில் ஆராதிக்காமல் கெரிசீம் மலையில் ஆராதிக்கிறார்கள். அங்கு கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அவரை ஆராதிக்கிறார்கள். எருசலேம் ஊராரும் சமாரியா நாட்டாரும் ஒருபோதும் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து சமாரியருடைய கிராமத்திலே பிரவேசிக்கிறார். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருக்கிறார் என்பதை அந்த ஊரார் அறிந்து கொண்டபோது அவரை தங்கள் கிராமத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சமாரியர்கள் யூதர்கள் மீது இந்த அளவுக்கு வெறுப்பு உணர்ச்சியோடு இருக்கிறார்கள். யூதர்களும் சமாரியரை நேசிப்பதில்லை. அவர்களை குறித்து மிகவும் தாழ்வாக நினைக்கிறார்கள். யூதர்கள் ஒருவனை கடினமான வார்த்தையினால் திட்ட வேண்டுமென்றால் நீ ஒரு சமாரியன் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு யூதர்கள் சமாரியர்களை மிகவும் தாழ்வாக நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்போது சமாரியா நாட்டிற்கு வந்திருக்கிறார். தம்முடைய 12 சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பிய போது, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கூறினார். தம்முடைய ஆரம்ப ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டில் வெளிப்படையாக ஊழியம் செய்யவில்லை. இவர்கள் மத்தியில் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரை தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஊழியமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போது சமாரியா நாட்டிற்கே வந்திருக்கிறார். தங்கள் எஜமானுடைய மேஜையில் இருந்து விழும் சிறு துணிக்கைகள் கூட தங்களுடைய பிள்ளைகளின் பசியை போக்கும் என்று நினைத்து இயேசு கிறிஸ்து சமாரியா தேசத்தாருக்கு தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். கலிலேயாவுக்கு போக வேண்டுமென்றால் சமாரியா நாட்டின் வழியாக போவதுதான் சரியான பாதை. சமாரியா நாட்டின் வழியாக போகவில்லை என்றால் மிகவும் சுற்றுப்பாதையில் சென்று யோர்தானுக்கு அக்கறை பக்கமாக போய் கலிலேயாவுக்கு போக வேண்டும். சுற்றி போகாமல் சமாரியா நாட்டின் வழியாக போவதை இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறார். சோதனைகள் இருக்கும் இடத்திற்கு போகாமல் தம் நம்முடைய பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. என்றாலும் தேவைப்படும் போது அங்கு போய்த்தான் ஆக வேண்டும். அங்கு போகும்போது சோதனையுள்ள இடத்தில் தங்கிவிடக் கூடாது. அந்த இடத்தின் வழியாக விரைந்து கடந்து சென்று விட வேண்டும். இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் அந்த நாட்டின் வழியாக கடந்து செல்கிறார். இயேசு கிறிஸ்து போகும் வழியில் சமாரியா நாடு இருப்பது சமாரியருக்கு மிகுந்த ஆசீர்வாதம். தம்முடைய பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராக இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக வருகிறார். சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்ததாக இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சீகேம் என்னப்பட்ட ஊர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சீகார் என்னப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீகேம் பட்டணத்தில் வசித்தவர்கள் புறஜாதியார்கள். இவர்களே யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது புறஜாதியார்கள். இவர்களுடைய ஆன்மக்கள் யாவரும் யூத மார்க்கத்து முறைமையின் பிரகாரம் விருத்த சேதனம் பெற்றுக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் காணியாட்சியில் இருந்து சீகேம் என்னப்பட்ட சீகார் ஊரில்தான் முதல் முதலாக இஸ்ரவேலர் அல்லாதோருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிமலேக்கு இங்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். எரபயாம் சீகேமில் இருந்து ஆட்சி புரிந்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சீகேம் பட்டணத்திற்கு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தில் யாக்கோபின் வரலாறு மாத்திரமே இந்த பட்டணத்தோடு தொடர்பு படுத்தி கூறப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பற்றி குறிப்பிடுவதை விட
இஸ்ரவேலின் முற்பிதாக்களை பற்றி குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து இந்த சுவிசேஷத்தில் சீஃபார் என்னப்பட்ட ஊரில் யாக்கோபுடைய கிணறு இருந்ததாகவும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்ததாகவும் இந்த சுவிசேஷத்தில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக போவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம், கலிலேயாவிற்கு சமாரியா நாட்டின் வழியாய் போனால் பிரயாண நேரம் 3 நாள் குறையும். இரண்டாவது காரணம், தேவனுடைய தெய்வீக சித்தம் சமாரியா நாட்டின் வழியாக போனதினால் சமாரியா நாட்டாளாகிய ஸ்திரீயும் மேலும் ஏராளமான ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். சீகார் என்பது ஒரு இடத்தின் பெயர், குடிவெறியில் உள்ள பட்டணம், தவறான பட்டணம் என்று இந்த ஊரை பற்றி கூறுவார்கள். யாக்கோபுடைய கிணறு, அங்கு யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு ஒரு நிலத்தை கொடுத்திருந்தார். அந்த நிலத்திற்கு அருகே சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊர் இருக்கிறது. இந்த ஊரில் யாக்கோபுடைய கிணறு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் இந்த கிணற்றின் அருகே உட்காருகிறார். சாதாரணமாக பிரயாணம் பண்ணும் மற்ற மனுஷரைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் பிரயாணம் பண்ணுகிறார். நமக்கு பிரயாண களைப்பு உண்டாவது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரயாண களைப்பு உண்டாயிற்று. சரீரத்தில் களைப்பு ஏற்பட்டாலும் இழைப்பு ஏற்பட்டாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். ஏறக்குறைய 6 மணி வேளை ஆயிற்று. யூதருக்கு 6 மணி வேளை என்பது உச்சி பகல் பொழுதை குறிக்கும். சூரியன் நடுவானில் இருப்பதினால் வெயில் அதிகரிக்கிறது, அதிக உஷ்ணமாக இருக்கும். அதிக வெயிலில் பிரயாணம் பண்ணுவதினால் இயேசு கிறிஸ்து அதிகமாக இளைப்படைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரித்த போது அவருடைய மனுஷத்துவம் பூரணமாக இருக்கிறது. அவர் நம்மை போல ஒரு மனுஷரானார். மனுஷருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பொதுவான அம்சங்களும் இயேசு கிறிஸ்துவிடமும் இருந்தது. ஆகையினால் அவருக்கு பிரயாண களைப்பு உண்டாயிற்று. சமுதாயத்தில் அவர் ஒரு ஐஸ்வர்யவானும் அல்ல. ஒட்டகங்களிலோ அல்லது குதிரைகளிலோ அல்லது ரதங்களிலோ பிரயாணம் பண்ணுவதற்கு அவரிடத்தில் பண வசதி இல்லை. இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு ஏழை மனுஷனாக இருந்து எல்லா கிராமங்களுக்கும் தன் கால்களால் நடந்து சென்று ஊழியம் செய்கிறார். நம்முடைய ஊழிய பாதையில் நாம் களைப்படையும் போது இயேசு கிறிஸ்து நமக்காக பிரயாண களைப்படைந்ததை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உலோகத்தினால் செய்யப்பட்டது அல்ல. அவர் ஒரு இரும்பு மனிதர் அல்ல. நம்மை போலவே அவருடைய சரீரத்திலும் எலும்புகளும் ரதமும் தசையும் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிரயாணத்தினால் களைப்படைந்த போதிலும் அவருடைய சீஷர்கள் இன்னும் களைப்படையவில்லை. அவர்கள் எந்த களைப்பும் இல்லாமல் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி சீகார் ஊருக்குள்ளே போயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மென்மையானது, பிரயாணத்தினால் இளைப்படைந்து போகக்கூடியது. பிரயாண பாரத்தை அவரால் அதிகமாக சுமக்க முடியவில்லை. ஆகையினால் சாதாரணமாக பிரயாணம் பண்ணுகிற மற்ற மனுஷரைப் போலவே இயேசு கிறிஸ்து சற்று ஓய்வெடுப்பதற்காக கிணற்றின் அருகே உட்கார்ந்திருக்கிறார்.